ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், எண்ணாகமம் புஸ்தகம் 27:7. செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது, சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. ஒருவேளை ஆண் பிள்ளைகள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், பெண் பிள்ளைகள் மாத்திரம்தான் இருக்கலாம், அந்த பெண் பிள்ளைகளுக்குரிய பாகத்தை கொடுக்காமல் இருக்கலாம். இந்த ஸ்தானத்தில் இப்படிதான் செலோத்தியப்பியால் என்ற குமாரத்திகள் போய் மோசை நடத்துல கேட்கிறார்கள். மோசை போய் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆமா, குமாரத்திகளுக்கு பங்கிட்டு கொடு என்று சொல்லி. இன்றைக்கு கூட பெரியமானவர்களே, நியாயமாய் கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்காமல் இன்றைக்கு ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் அபகரித்து போயிருக்கலாம். தேவன் உங்களை நம்பி கொடுத்த ஊழியமோ, ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த வேலையோ, கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த வியாபாரமோ, இல்லாவிட தகப்பன் தாய் வீட்டிலிருந்து வரக்கூடிய சுதந்திரமோ உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து இன்றைக்கு நீங்கள் தள்ளப்பட்டவர்களாய், தள்ளுண்டு போனவர்களாய், ஒருவேளை பரிதவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றார் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர், அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் உங்களுக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். மோசையின் நாட்களில் தேவன் எப்படி இறங்கி வந்து மோசையின் மூலமாய் ஜனங்களுக்கு நியாயம் செய்தாரோ, அப்படி நல்ல மனிதர்களை கர்த்தரும் எல்லைகளுக்குள் அனுப்புவார். எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கிறாரு. நல்ல மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் சரியாய் நமக்கு நியாயம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதே போல பாருங்க, உலக பிரகாரமாய் உடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால், அறிந்து பேசி ஜெபிக்கிற உள்ளங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருக்கு தெரியும், பணம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். உண்மையான உள்ளத்தோடு நமக்காக ஜெபிக்கிறவர்கள் எழும்புவதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல பிரியமானவர்களே, உங்க உண்மை உங்க நீதியை குறித்து நீங்க வெளியே பேசணும்னு அவசியம் இல்லை. உங்க உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கும் கர்த்தர் உத்தமமான ஜனங்களை எழுப்புவாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை நியாய விசாரிக்கிறவராயிருக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை எழுப்புகிறாரு, உங்க உத்தமத்தை வெளியே கொண்டு வருவதற்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்திருங்க. செலோத்தியப்பியாளின் குமாரத்திகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தது போல உங்களுக்கும் செய்வாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் அனுப்பின அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. தடுமாற்றங்களை மாற்றி போடட்டும் அப்பா. உம்முடைய ஜீவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை உடைய தயவு உடைய பிள்ளைகளை சமாதானமாய் கொண்டு போகட்டும். நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Have a blessed day.